சுடுது. எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்க உள்ள. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட்டான ஒரு அதிரசம் தாங்க பார்க்க போறோம். ஆனா நம்ம ப்ராப்பரா அதிரசம் பண்ணணும்னா மாவெல்லாம் அரைச்சு ஒரு மூணு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசம்ன்றது செய்வோம். அது நிறைய பேத்துக்கு வரக்கூட, அது சாதாரணமா நிறைய பேருக்கு வரக்கூட செய்யாது. இது இன்ஸ்டன்டா நம்ம உடனே உடனே அந்த அதிரசம் எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுல வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மண்டவள சேர்த்துருக்கிறேன். பாகு வெள்ளமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன டம்ளர்ல கூட நீங்க மெஷரிங் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து இந்த பாகுபதம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்ல, நல்லா வந்து நமக்கு சக்கரை கரைஞ்சாலே போதும். இப்ப பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுமே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும். இப்ப நம்ம வந்து மண்டவளம் அளந்தோம் பாத்தீங்களா, அதே மெஷர்மெண்ட்லயே வந்து அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்திருப்பேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு. தண்ணி எல்லாம் எடுத்து நல்லா வந்து வெந்துரும். இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா ஒன்னு சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஆறுனதுமே வந்து நமக்கு அதிரசத்துக்கான பதத்துக்கு வந்துடும் இது. இப்ப நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ஒன்னு சேர்த்து கிளறிட்டே இருந்தோம்னா மாவு வந்து ஒன்னு சேர்ந்துரும் நல்லா. இப்ப நம்ம வந்து ஒண்ணு சேர்த்து கிளறியாச்சு. ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பத்து நிமிஷம் கழித்து வந்து எடுத்துக்கலாம் நம்ம அதிரசத்துக்கு. இப்ப நான் வந்து அந்த பாத்திரத்துல இருந்து இந்த பவுலுக்கு மாத்திட்டேங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா சூடு ஆறிடும். இப்ப நம்ம அதிரசத்துக்கு வந்து ஒரு கனமான பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி நல்லா வந்து முங்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது காய்கறதுல நம்ம அதிரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து வாழை இலை இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டுல வந்து அந்த ரெண்டுமே இல்லைன்றனால நான் வந்து பைப்பிங் பேக் எடுத்துருக்கிறேன். இதுல லைட்டா வந்து எண்ணெய் தடவிக்கலாம். கையிலயுமே லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டுமே எதுனாலும் தடவிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு உருண்ட அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்பவும் தின்னா தட்டிடக்கூடாது. எந்த அளவுக்கு தட்டிருக்கேன்னு பாருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம வந்து அதிரசம் தட்டி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய பாத்திரமா இருந்து எண்ணெய் நிறைய ஊத்திருந்தீங்கன்னா நீங்க மூணு நாலு அதிரசம் கூட ஒரே டைம்ல போட்டு எடுக்கலாம். பிகினர்ஸா இருந்தா ஒன்னொன்னாவே போட்டு எடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னு வேகிறது வந்து உங்களுக்கு தெரியாது. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கலாங்க. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. லைட் லைட்டா வந்து நம்ம பூரிக்கெல்லாம் அந்த எண்ணெயை மேல எடுத்து விடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. இப்ப நல்லா ஒரு பக்கம் செமந்ததும் இன்னொரு பக்கம் எடுத்து விட்டுறலாம். நமக்கு வந்து அந்த அதிரசத்துக்கான கலர்லயே வந்துடும் இது. இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசங்களையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். எல்லா அதிரசத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சுங்க. ஒரு 15 நிமிஷத்துலயே வந்து நம்ம வந்து இந்த அதிரசத்தை செஞ்சிடலாம். நம்ம குழந்தையெல்லாம் காலேஜ் போயிட்டு வர்றப்ப, ஸ்கூல் போயிட்டு வர்றப்பெல்லாம் இதை செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வெளியில எதையும் கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பா. இது எப்படி இருக்குன்றத பாக்கலாம். சுடுது. எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்க உள்ள. நமக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம இப்ப பிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கோம் அவ்வளவு சாஃப்டா வந்திருக்குது. செம்ம டேஸ்டா இருக்குங்க. இத கண்டிப்பா நீங்க எல்லாருமே செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.